Venkatanatharya Kavitarki Vetevari Vedanta Acharya Vriyome Sannidhattam Sadahari Afitirvam Brahima. இவர்கள் நாலு அதிகரணங்கள் முடிஞ்சிருக்கு. இந்த நாலு அதிகரணங்கள்னால ஜீவனுடைய தசை தோஷத்தோட கூடின திசைகள், அதுல எந்திரமானுக்கோ தோஷமே அற்ற தசை. இத ரெண்டுத்தையும் நாலு அதிகரணங்கள்னால சாய்ச்சி பிடிச்சிட்டார். அப்ப என்ன ஆகுதுன்னா, போன பாடம் முதல் அத்தியாயம், மூணாவது அத்தியாயம் முதல் பாடம் வைராக்கிய பாடம், அந்த ஆறு அதிகரணங்கள் என்ன, இதுவரையும் நாலு அதிகரணம் ஆச்சுக்கோ, பத்து அதிகரணங்கள் ஒரு பேட்டிக்கையாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இது அத்தனையுமே என்னது, ஜீவனுடைய தசை நிலைகள், அது எப்படி துரவஸ்தமா இருக்கு, ரொம்ப கஷ்டமான அவஸ்தைகள் உனக்கு, அதெல்லாம் சொல்றது. ஒரு மனுஷன் இருக்கிறது என்ன கஷ்டம், தூங்குறதுக்கு சொப்னத்துல அது மாதிரி மூச்சா அவஸ்தை, இதெல்லாம் என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்றது. அது அது சொல்லியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற நாலு அதிகரணங்கள் இந்த பாதத்துல, அது ஒரு தனி பேட்டிகையா இருக்கும். அது என்ன சொல்லணும் அப்படின்னா, அவனுடைய விஷயமே, அந்த ஜீவனுடைய விஷயமே இங்க வராது. ஜீவனோட இந்திரமான் சேர்ந்திருப்பான் இல்லையா, ஜீவனோட இந்திரமான் சேர்ந்திருக்கான், சேர்ந்திருக்கிறதுன்னு என்ன அர்த்தம், அந்தந்த சரீர் யாருக்கான். இப்போ நாம தூங்குறோம், தூங்குற சமயத்தில் நமக்கு அந்தரியா உள்ள இருந்தா நம்ம ரஷிக்கிறான், அதே மாதிரி நமக்கு ஆதாரமா இருக்கான், நமக்கு உள்ள இருந்தது சொப்னத்தினால நம்மளை காண வைக்கிறான், அதே மாதிரி ஜாகிரத அவஸ்தையிலேயே நமக்கு அந்தராத்மாவாக இருக்கான். இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இந்த சேர்க்கை வருது, ஜீவனோட சேர்க்கை. அந்த சேர்க்கை வந்ததுன்னாக்க இவனுக்கு இது வருமா, தோஷங்கள் வருமா அப்படின்னு கேள்வி கேட்கின்ற, தோழமே வராது அப்படின்னு சொல்லி போறாரு. இது வந்து பொதுவா அந்த முதல் நாள் அறிவிலங்களான ஜீவ தசைகள் எல்லாம் சொல்லி, அவனுடைய தோஷத்தெல்லாம் சொல்லிட்டு, அந்த தோஷமற்றவன் இவன், அந்த தோஷமற்றவன் இவன் அப்படின்னு சொல்றதுல நோக்கிறது யோசிக்கிறது. அதாவது சூத்திரக்காரருக்கு பாஷையாளருக்கு தெரியலாம், அதை வந்து இங்க சொல்லி முடிச்சுட்டார். இப்ப சொன்ன மாதிரி இனிமேல் அவனோட சேர்ந்து இருக்கிறது அது ஒண்ணுதான், அதை வச்சு இவனுக்கு தோஷம் வரணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தா அது வரவே வராது அப்படின்னு இந்த நாலு அதிகாரங்கள் நான் சொல்ல போறேன். அதுவும் எப்படி எப்படி அப்படின்னாக்கா, அந்த பாதகம் இருக்குது நம்ம சேர்ந்து இருக்கிறதுனால. என்னென்னது, தூங்குற சமயத்திலேயோ, நோய்ச்சின்ற குச்சையோ, அல்லது சுப்பிரம் காண்றதையோ, மூச்சாவஸ்தையிலையோ, எந்திரமான எப்போதுமே நம்ம சேர்ந்து தான் இருக்கோம், சிறுவன் தெரியாமையிலையும். அதனால நம்ம கிளம்பணும், கிளம்ப செய்வோம், அவன் நம்மளோட தான் சேர்ந்து இருக்கான், பெருமாளோட சேர்ந்து தான் நம்மளா போகணும். ராஜ்யன் ஆத்மனா சம்பரேஸ்வரன் ஆத்மனா அன்வாரூடா, அன்னார் உடனே நடத்தும் அவனோட சேர்ந்தனே நம்ம கிளம்புறோம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால எல்லா சமயத்திலையும் நாம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, எம்பெருமானோட சேர்ந்தே இருக்கோம், அவனும் நம்மளோடயே சேர்ந்து இருக்கான். அப்படி சேர்ந்து இருக்கிற சமயத்துல தோஷம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனால இவன் வந்து சம்சர்க்கம், நம்மளோட சம்சர்க்கம் இருக்கு, அந்த சம்சர்க்க யோகம் சேர்க்கை அப்படின்னா கேள்வி வந்துடும். அந்த கேள்வி வந்ததுன்னாக்க அதனால பாஷையார் பார்க்கிற என்னன்னா, மனுஷன் கிச்ச சொப்னத்திலேயோ அல்லது தூக்கத்திலேயோ அல்லது மூச்சையோ இந்த உத்ராந்தி இவைகள் எல்லாம் ஸ்தானங்களா, எந்திரமானங்களோட சேர்ந்திருக்கிற ஸ்தானங்கள், அந்த அதாவது எல்லா இடத்துலையும் சேர்ந்திருக்கான்னு அர்த்தம். அந்தந்த சரீரத்தை, அதாவது இப்ப நான் வந்து இந்த உடம்பு இருக்கு, என்னுடைய உடம்பு இப்ப முழிச்சுட்டு இருக்கிற உடம்பு என்ற உடம்பு, இந்த உடம்புல எம்பெருமானம் தெரியாமையா உள்ள உட்கார்ந்துருக்கான், உள்ள உட்கார்ந்துட்டு என்ன இப்ப சாராவளி சொல்ல வைக்கிறான், உங்களெல்லாம் கேட்க வைக்கிறான், இப்ப இந்த சம்சர்க்கம் இப்ப இருக்கு. அதனால அந்தந்த சரீர சம்பந்தம் சொல்லப்படுறது, அந்த சரீர சம்பந்தம் தோஷம் வரலாறு.
இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே வந்திருக்காரு, ஏற்கனவே வந்திருக்கிற மாதிரி தான் கேள்வி இருந்தோம். அதுக்கு சமாதானம் சொல்ல போங்க. இன்னொன்று உனக்கு அதற்கு இந்த ஆதி இருக்கு, ஆதி சத்தியம்னு சொல்ல போற. அதாவது என்ன ஆதி அப்படின்னாக்கா நம்ம நாமரூப பாக்கம். இவன் நான் இருக்கேன், இந்த உடம்போடு நான் சேர்ந்திருக்கேன், உடம்போடு சேர்ந்திருக்கிறதுனாலதான் எனக்கு நாராயணன் பேர். இந்த உடம்போடு சேர்ந்து எனக்கு நாராயண சர்மா அப்படின்னு பேர். இந்த உடம்பு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு நாராயணன் கிடையாது. நாமா மனுஷ சரீரம், மனுஷ்ய நாமா மனுஷ்ய ரூபம், அதுலேயும் நாராயணன் பேர் எனக்கு. இன்னொருத்தருக்கு வேற ஏதோ பேர், இப்படி எத்தனையோ பேர்கள். அதெல்லாம் இந்த உடம்போடு சேர்ந்து இருப்பார். அந்த மாதிரி எம்பெருமான கந்தரியாம இருக்கான்னு சொல்லும்போ அவன் நம்மளை என்ன சொல்லுனாமோ, இந்த உடம்போட கூடின, இந்த உடம்போட கூடின, அந்த உடம்பு ஜீவனோட கூடின பரமாத்மா விசிஷ்டன், தேக விசிஷ்ட ஜீவாத்ம விசிஷ்ட பகவான் பரமாத்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி அந்தரியாமையா இருக்கான். இப்படி இருந்தான்னாக்க அவனுக்கு இந்த தோஷம் கிடைக்கலாம் அப்படின்னே, தோஷம் கிடைக்கலாம் வந்துடும். அதனால நாமரூப பாக்கியம் அவனுக்கு வந்துடுது. ஏன்னா அந்த அகம் இமாஸ்து இஸ்ரோ தேவதான் வாக்கியம், அதுக்கு பாஷதார சிவபிரகாசிக்காச்சாரெல்லாம் அதுக்கான ஒரு விஷயம் சொல்றார். பெருமாள் என்ன பண்ணாருன்னா எல்லாத்துக்கும் அந்தரியாமையா உள்ள வந்துட்டு இருக்க. ஏன் இந்த மாதிரி அனுப்பிரவேசம்? அப்படின்ற பாக்கியம் இவன் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணான். சிருஷ்டி பண்ணிட்டு என்ன பண்ண தெரியுமோ, எல்லா உள்ளே உள்ள பூந்து விட்டான். ததைவா அனுப்பிராபிஷது ததன பிரவிசிய அப்படி அனுப்பிரவேசம் பண்ணதுனால அவனுக்கு பேர் சேதனன்னு பேர் வந்துட்டான், அசேதனன்னு அவனுக்கு பேர் வந்துட்டான். ஏன்னா அசேதன அந்தரியாம போயிட்டதுனால அசேதனம், சேதனம் தெரியாம போயிட்டதுனால சேதனம். இதை வந்து நம்ம சொல்ற உடனே உடன் அவனுருவம் இவ்வுருவுகள், உடனலங்கில் அவன் அருவம் இவ்வருவுகள், உடனே இரணன இவை குணமுடமையில் உடனிருத்தகமை ஓடு ஒளிவினன் பறந்தே அப்படிங்கிறார். நம்ம உடன் அலன் ரெண்டு இது இருக்கு. பிரம்மமானது இருக்கா இல்லையா, இருந்தது என்னக்கா இருக்கிற வசுவோடு சேர்ந்து இருக்கான், இருக்கிற வசுவோடு சேர்ந்து இருக்கான். அதனால அவன் தெரியறான், அது சேதனமா இருந்தாலும் சரி அசேதனமா இருந்தாலும் சரி அந்த வசுவை வச்சிருந்து அந்த வசுவை நம்ம பார்க்கிறோம். பரவாயில்ல, நம்ம எந்த ரூபத்துல பார்க்கிறோமோ அந்த ரூபத்துல தானே பார்க்கணும். இது சொல்லுவா பாருங்க, அது பத்மநாபோமன பிரபு அப்படின்ட்டு சகசல் நாம சொல்றது. அங்க வசுதாக என்ன அர்த்தம், பத்மநாபகா அமரப்பிரபுன்னு பிரிக்கணும். ஆனா எல்லாரும் என்ன சொல்றார், பத்மநாபோ மரப்பிரபுன்னுட்டு எங்க அப்பதான் தாழ்வின் சூத்திரம், வியாகரண சூத்திரம். அந்த சூத்திரத்தை சொன்னாக்கா பூர்வரூபம் வந்துடும். இப்போ பத்மநாபோ அமரப்பிரபுன்றது பத்மநாபோ மரப்பிரபுன்னு ஆயிடும். ஒரு லௌகிக அவருக்கு சந்தோஷம் தெரியாது, மரப்பிரபு மரப்பிரபுன்னே அவருக்கு பார்த்துக்கிறாரு. மரங்களுக்கு எல்லாம் பிரபுன்னு சொல்லிட்டாரு. பண்டிதத்தர் வந்து ஏராளமா கேட்டிருக்கிறார், அவன் அமரப்பிரபு மரப்பிரபு இல்லை. அதனால பத்மநாபா அமரப்பிரபுன்னு சொல்லணும். ஸ்லோகம் சொல்லிச்சு என்ன எடுத்துக்கணுமா, பத்மநாபு அமரப்பிரபுன்னு சொன்னா ஸ்லோகம் ஒட்டல, எட்டு அக்ஷரம் இருக்கணும், ஒன்பது அக்ஷரம் ஒட்டுச்சு. பத்மநாபோ மரப்பிரபு எட்டு அக்ஷரம், அமரப்பிரபுன்னு தனியா பிரிச்சு பார்த்தா ஒன்பது அக்ஷரம் ஆகும். அப்ப ஸ்லோகம் ஒட்டியாரு. நம்ம சுக்லாம் பிரதமர் சொன்னோம்னாக்கா ஒரு அக்ஷரம் குறைஞ்சாலும் அதிகமானாலும் ஸ்லோகம் கொண்டு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆகிறது. அதனால தூக்கமே இல்லை, பக்தி வரல, பக்தி போச்சு, பெருமாள் சேவியம் இல்லை, மனசங்கட பண்ணுது. அதுக்கப்புறம் பெருமாள் பிரத்யட்சமா வந்தேனால இந்த பண்டிதன் அவன் பாட்டுக்கு என்னோட பக்தியா இருந்தான், அவன் மரப்பிரபுவேன்னு சொல்லி போடுவேன். அவன் எப்படி ஆசைப்படுறானோ அப்படிதான் நான் வருவேன். அவரும் இந்த உருவம் அவரு வந்து ஆனே, ஆனால் நான் மரப்பிரபுவாக இருந்துட்டு போறேன், மரங்களுக்கெல்லாம் நான் பிரபுதானே, போய் அவனை போய் திருத்து அப்படின்னு சொன்னோடனே அந்த ரவிகன்கிட்ட போய் இவர் சொல்றேன் வந்து நான் சொன்னதுதான் தப்பு, நீங்க சொன்னதே சரி, பத்மநாபோ ரத்து அப்படியே பண்ணு,
அதுக்கப்புறம் தான் அவர் சக்தி வந்தது. இதனால்தான் உடல் அளவு உடன் அவன் உருவம், உடல் அளம் நினைந்து அவன் அருவம். எப்படியா இருந்தாலும் சரி அவன் இருக்கான் அப்படின்னு சொல்றது நம்ம ஸ்ரீசக்தி. அதனால எம்பெருமான் எப்பொழுதுமே சேர்ந்திருக்கான், அந்த சேதனமாகவும் அச்சேதனமாகவும் இருக்கான். இப்படி அச்சேதன சுரூபம் சேதன சுரூபம் ஏன் இருக்கணும்னாக்கா பெருமாளுக்கு ஆசை வந்துருக்கான். எதுவும் எம்பேர் தான் சொல்லணும், எம்பேர் தான் என்ன சொல்லணும், என் படியும்தான் என்ன இருக்கணும். சுகப்பிரகாசியாக அச்சேதம் ஏன் அந்தரி அனைத்து அனுப்பிரவேசம்னாக்கா எந்த வசனும் தனியாக அனுப்பிக்கூடாதான், பெருமாள் படியும்தான் அந்த சத்தம் சொன்னாங்க. எந்த சத்தத்தை சொன்னாலும் பெருமாள் பரிந்தும் சொன்னாலும் பெருமாள் பரிந்தம் சொன்னால்தான் பெருமாளுக்கு திருப்தியாகும். காரணம் அதாவது நம்மளோட சேர்ந்து உடனே ஆசைப்படுறாங்க. அது சேதனமாக இருந்தாலும் சரி அச்சேதனமாக இருந்தாலும் சரி, தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்ல பிறந்தோ அந்த கள்ளக்கண்டா நாயக்காவணும் நாயக்கண்டா கள்ளக்காவணும் சொல்லுவார். எல்லாரும் என்ன செஞ்சிருக்கா, கள்ளக்கண்டா நாயக்காவணும், நாயக்கண்டா கண்டா கள்ளக்காவணும். அதாவது நாயை பார்ப்போம் அடிக்கணும்போது கல்லு கை கிடைக்காது, கல் அடிச்சிருக்கிற நாய் இருக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கான். இது வந்து எனக்கும் தோணலை, நானும் இதே தான் அர்த்தம் பண்ணிட்டு இருந்தேன். சொன்னா சுவாரஸ்யமா இருக்கும். முக்கூர் எங்க அவர் வந்து இருந்தார், அவர்கிட்ட ஒரு சுவாமி வந்தார், தான் பிள்ளை ஆக்சன் வந்தார், மாட்டு பண்ணி ஆக்சன் வந்தார், சேவிச்சுட்டு மாதிரி என் பிள்ளாண்டா விவாகம் எடுத்து ரெண்டு பேருக்கும் சமாசனம் பண்ணு கேட்டார். அதுக்கு முக்கிய விஷயங்க ஏண்டா இவ்வளவு வயசே இருக்கு அவனுக்கு, இத்தனை நாளா ஏண்டா பண்ணல சமாசனம் அவனுக்கு, அவனுக்கு ஒன்னா கல்யாணம் ஆயிருக்கு இப்பதான் பண்ண முடியும், இவனை ஏண்டா பண்ணேன்னு கேட்டாராம். அதுக்கு இந்த அந்த சுவாமி சொன்னேன், ஐயோ ஐசங்கர் இருக்கலாம் இவனுக்கு ஆனும், இவன் இல்லை இவன் இருக்கச்சு ஐசங்கர் இல்ல கள்ளக்கட்ட நாய்க்கானும் நாய்க்குண்டா கள்ளக்கவனும் கேட்டார். ஐசங்கர் யாரா இந்த கல்லு யாரா நாய் இங்க அப்படின்னு கேட்டாராம். அவருக்கு தர்மதான் சந்திக்கணும் சந்திக்கணும்னு நேரம் இது கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி. அதனால இது சொல்லணும், இது பொதுவாக இந்த மாதிரி அர்த்தம் பண்ணிப்பான். ஆனால் ஒரு 15 வருஷம் முன்னாடி என் கிரகணியினுடைய சொந்த ஊர் புருஷன், அந்த ஊர்ல நான் வந்து பரிசோதனை சம்பந்தான் போயிருந்தேன். அப்போ ஒரு பரிசாரகன் துறை பண்றவன் துறை பண்ணிருந்தார், அவர் என்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நாங்க எல்லாம் உபன்யாசம் பண்ணோம், ஒருத்தர் உபனா பண்ண உங்களுடைய அத்தை பிள்ளை உபனா பண்ண அப்பெல்லாம் எனக்கு வாக்கியார்த்தம் என்ன பண்ணாலும் கொஞ்சம் வழக்கல்ல, இப்பவும் அதே மாதிரி தான். ஆனா அப்ப காரணம் இப்ப கொஞ்சம் அது உளர்வாயி, இப்ப கொஞ்சம் சாதாவாயி அப்படி. அப்போ நான் அவருக்கு நல்லா பண்ணினேன் அர்த்தத்தில் இல்லை. அடுத்தது நான் எதுவும் சொன்னேன், அந்த உதயத்துல அவர் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தார், அதை தெளிவு பண்றவர். அப்ப அவர் சொன்னார், சுவாமி எல்லாரும் கள்ள கண்டா நாய் காணும், நாயை கண்டா கள்ள காணும்ன்றா அது தப்பு, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. கல்லொன்றை கண்டால் நாயொன்றை காணும், நாயொன்றை கண்டால் கல்லொன்றை காணும்னு அர்த்தம் பண்ணணும். அதாவது ஒரு கல்லுல நாய் சிற்பம் இருக்கு, அத நீங்க நாயா பார்த்தா அது கல்லா தெரியக்கூடாது, கல்லா பார்த்தா நாயா தெரியாது. நம்ம பெருமாள் தெரிவிக்கிறோம், தேவப்பெருமான போய் பொம்மைன்னு நினைச்சு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அது பொம்மையா தான் இருக்கும், பெருமாளா தெரிய மாட்டேன். அதே பெருமாளா பார்த்த அவருடைய எது கல்லாவும் தெரியாது பொம்மையாவும் தெரியாது ஒரு விக்கிரகமாவும் தெரியாது. பெருமாளுடைய தெய்வம்ங்கிற விக்கிரகமா திருமி, அப்படிப்பட்ட திருமி ஒரு செய்தியில் எவ்வளவு பாக்கியம்னு பிடிச்சோம். அதனால அந்த சிந்தனையில பார்க்கணும். அதனால எந்திரமா எல்லாத்துலயும் பொண்ணு இருக்கான்னாக்கா எதுக்கு அப்படின்னா தன் பேர் சொல்லணுமா, அப்போ ஆட்சேபிக்கிறான்னு சொல்லு. இந்த மாதிரி உள்ள பொண்ணுன்னு தான் சொல்ற, இப்படிதான் நீங்களும் சொல்லினீங்கன்னாக்கா அப்ப என்ன ஆகும், அந்த வஸ்துனுடைய தோஷங்கள் வருதா இல்லையா, அது வந்துதான் ஆகணும். அதான் நாங்கள் சொல்லிட்டுவேன், இவன் கர்மவசியன் ஜீவன், அதனால அவனுக்கு தோஷம் வராது. பகவானுக்கோ கர்மவசியத்துவம் இல்லை, அதனால அவனுக்கு வரல. இவன் கர்மவசன வசனா போயிட்டு இருக்கனால இந்த உடம்புல ஒற்றின் இருக்கான் இந்த ஜீவன். ஆனால் பகவானோ கர்மவசியன் இல்லை, அவன் இச்சையா உள்ள பொண்ணு இருக்கான், இச்சையா அவன் அவன் சங்கல்பத்தினால, நம்ம சங்கல்பத்தினால உள்ள பொண்ணு இல்லை இந்த உடம்புல. அவனும் பகவான் சங்கல்பம், அவனுடைய சங்கல்பம், நான் சங்கல்பத்துக்கு நான் உள்ள போற போறேன் அப்படின்னு போனிருக்கிறான். அதனால
இவனுக்கு தோஷம் இல்லை, ஜீவன் பரமாத்மாவுக்கு ஜீவன் உள்ள போனாலும் அந்த உடம்பு உள்ள போனாலும் அல்ல அப்படின்னுட்டு நம்ம பதில் சொல்லணும். ஏற்கனவே சொல்லிருக்கோம், நிறைய சூத்திரங்களை கேட்டிருக்க, மூணு இடம் நாலு இடம் வந்திருக்கு, அது எல்லாத்தையும் சொல்லிருக்கோம். இப்ப அதுமே அவங்க கேள்வி கேட்பான், அப்படி கிடையாது. நான் வந்து ஒரு சாக்கிர போயிட்டு அசுத்தமான சாக்கிரை, அந்த சாக்கிரையில ஒருத்தன் தவறி விழுந்துட்டான், தவறி விழுந்துட்டான், இன்னொருத்தன் ஆசைப்பட்டு வளரான். தவறி விழுந்தா என்ன, ஆசைப்பட்டு விழுந்தா என்ன, அது சாக்கிர சாக்கிர தானே, அசுத்தம் அசுத்தம் தானே, அது அது நம்ம பேர்ல அப்படியே தான் இருக்கும். அந்த அசுத்தத்தினுடைய சந்தர்ப்பன்றது நமக்கு வந்துட்டு அதை அனுபவிச்சு தான் ஆகணும், அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால ஒரு வஸ்துவோட சேர்க்கைன்னு வந்துடுச்சுக்கோங்க, அது நமக்கு தோஷத்தை கொடுக்க தான் கொடுக்கும். அதனால இந்த எம்பெருமான் அத்தனை ஜீவராசிகளிடத்திலும் உள்ள பொண்ணு இருக்கான்னு நீங்க சொன்னாக்கா, எத்தனை நீங்க சமாதானம் சொன்னாலும் உள்ள பொண்ணுன்றது பொண்ணு இருக்கான். அதனால தோஷம் வருதுன்றது வந்தது தான் சரியது, வந்தது சரிதான். அதனால இவன் வந்து பரமாத்மாவுக்கு ஹே பிரச்சனை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி வந்துடும். அப்படி கேள்வி வந்ததுன்னாக்கா அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்ல முடியும். அதுக்கோசரம்தான் இந்த நாலு அதிகாரங்களும் ஆரம்பிக்கிறது, நாலு அதிகாரங்கள் அதனாலதான் ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த மாதிரி கேள்வி எழுதணும், ஜீவானவன் நாலு அவஸ்தைகள் எடுத்துக்கிறான், அந்த நாலு அவஸ்தைகளும் எந்தமான தான் இருக்கான், உள்ள சேர்ந்திருந்தான்னாக்கா அவனுக்கு அந்த தோஷம் வருமே, அந்த தோஷம் வந்ததுன்னாக்கா அந்த தோஷத்துக்கு சமாதானம் என்ன, ஏன்னா இவன் ஹேயத்தினை வைத்தவன நிக்காது, இவன் ஹேயத்தோடு கூடினவன் அப்படின்னு ஆயிடும். எப்படி ஆனால் இந்த ஜீவனானவன் இந்த உடம்ப சேர்ந்ததுனால ஹேயமா அழுகிறானோ, ஹேயங்களை அனுபவிக்கிறானோ, அந்த மாதிரி பரமாத்மாவும் அனுபவிக்கிறான். அதனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு கேட்டா, அந்த இந்த மாதிரியான கேள்விகள் வந்தால் அதற்கு இந்த நாலு அறிஞர்களாலையும் சோதனம் பண்ணி அதுக்கு அர்த்தம் சாய்க்கப்படுறது ஒண்ணு. அதன் பிறகு இதுல ரெண்டு பேட்டிகள், நாலு அறிஞரத்தை ரெண்டு, முதல் ரெண்டு அறிஞரங்கள் ஒரு விஷயத்தை சொல்றது, அடுத்த ரெண்டு அறிஞரங்கள் இன்னொரு விஷயத்தை சொல்றது. அதுல முதல் ரெண்டு அறிஞர்கள் என்ன சொல்றது அப்படின்னாக்கா, இந்த சேர்க்கை என்ன, சாஜாத்தியம் என்ன, இந்த மாதிரி மூணு விஷயங்கள்னால கேள்வி கேட்கிறான். சேர்க்கை சேர்க்கை என்ன என்னது அப்படின்னா, பரமாத்மா நமக்கு அந்தரியாமையா இருக்கிறது சேர்க்கை, இந்த மாதிரி அந்தரியாமையா இருக்கிறதுனால அது வந்து பகவானுக்கு ஹேயத்துவம் வரும், ஹேய பிரத்யேகத்துவம் வராது, ஹேயம் தான் வரும்னு ஒரு கேள்வி. ஐக்கியம், ஐக்கியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்புறம் வரப்போகுது இந்த உபய ஐகுண்டலாக இடத்துல வரப்போகுது. அதாவது ஒரு பாம்பு இருக்கு, பாம்பு என்ன பண்றதுன்னாக்கா நீண்டு படுத்துக்கிறது, சுருண்டு படுத்துக்கிறது, சுருண்டு படுத்துக்கிறதுக்கும் நீண்டு படுத்துக்கிறதுக்கும் எப்படி இருக்கும், நேரப்படுத்திக்கிறது. அது மாதிரி சுருண்டு படுத்துக்கிறது, இந்த ரெண்டு பேர் கொஞ்சம் ரெண்டு இருக்கிறது, நேரப்படுத்துகிறது சுருண்டு படுத்துக்கிறது, இது ரெண்டு இருக்கு. ஆனா பாம்பு ஒண்ணுதான், பாம்பு ஒன்னே ஒண்ணுதான், ஆனால் அதனுடைய நிலைகள் ஒண்ணு ஒரு துணையும் நீண்டு படுத்துக்கிறது, இன்னொன்னு இன்னொரு துணையும் சுருண்டு போய் படுத்துக்கிறது. இந்த மாதிரி ரெண்டு விதம் இருக்கொல்லியோ, அந்த மாதிரி ஒரே வஸ்து ரெண்டு நிலை அடையலாமே, அந்த மாதிரி இந்த பரமாத்மாவே அச்சேதனமாகவும் மாறலாம், சேதனமாகவும் மாறலாம் அப்படின்னு ஆட்சேபிக்கிறான். ஐக்கியம் ஒரே ரூபம் ஒன்னேதான், அது சேதனமாக இருக்கு அச்சேதனமாக இருக்கு, அதனால அது தோஷம் வந்துடுமே. அச்சேதனகிதமான தோஷங்கள் சேதனத்துக்கு வரலாம், சேதனகரமான குணங்கள் அச்சேதனத்துக்கு வரலாமே, ஆதி சொல்வேன். இது ரெண்டாவது என்ன யுக்தி அவன் போடுறதெல்லாம் பாருங்க,
பாஷ்யர் சோதரர் கோடிட்டு காமிக்கிறார். அதுக்கு எந்திரமான அதுக்கு அற்புதம் பண்ற சுவாமி அனாயசமாக சேர்க்கிறார். சம்சர்க்கம் என்ன? சேர்க்கை. அடுத்தது ஐக்கியம். ஒரே வஸ்து ரெண்டு நிலை அடையிறது. அது மாதிரி மூணாவது ஆதின்னு ஒண்ணு இருக்கு. ஆதிசத்துவத்தினால சாஜாத்தியம். சாஜாத்தியம் என்ன? வஸ்து வேற வேறையா இருக்கலாம், ஆனால் பாருங்க நானும் மனுஷன், நீங்களும் மனுஷன். உங்களுக்கு ரெண்டு கண்ணு, எனக்கு ரெண்டு கண்ணு, உங்களுக்கு ரெண்டு கால், எனக்கு ரெண்டு கால், உங்களுக்கு ரெண்டு கை, எங்களுக்கு ரெண்டு கை, நம்மளும் சிரிப்போம், நீங்களும் சிரிச்சுக்கோ, எல்லாம் இருக்கு. அதுல என்ன அர்த்தம்? மனுஷத்துவம், ஜீவத்வம், இந்த தர்மம்ன்றது ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். அது சாஜாத்தியம். ஆனால் வெட்டி பேதம் உண்டு. அந்த சாஜாத்தியத்தை வச்சுட்டு ரெண்டு பேரும் சொல்லிட்டு போனாமே, அதில் கூட தொழில் வரலாமே. பிரகாஷம்னு சொல்றாவா, பிரகாஷம் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறோம், பெரிய தீவிட்டு ஏற்றி வைக்கிறோம், பெரிய சந்திரன் வந்துடுறது, சூரியனும் உதிக்கிறது, நட்சத்திரமும் இருக்கு, இத்தனையும் இருக்கோம். இதில் பாருங்க ஒன்னுக்கு ஒன்று சாஜாத்தியம் இருக்கொள்ளி பிரகாஷம் இருக்கு. அந்த மாதிரி இது தோதை வந்துட்டு போட்டுருக்கேன் சொல்ல போறேன். அது இந்த மாதிரி மூணு மூணு இச்சைகளை கொண்டு அவன் கேள்வி கேட்பான். தோஷ வர்க்கங்கள் இந்த மூணுத்தினால சம்சர்க்கம் என்ன, ஐக்கியம் என்ன, அந்த மாதிரி ஆதிக்கம் போட்டிருக்கிற பேசுகிறேன். அது சாஜாத்தியம், ஒரே ஜாத்தி, ஒரே ஜாத்தியா இருக்கிறது. பிரகாசம் ஏகஜாத்தியம், ஏகஜாத்தியமா இருக்கிறது. பிரகாசத்துடையதா இருந்தால் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றோம். ஜீவனும் பிரகாசமா இருக்கான், பரமாத்மாவும் பிரகாசமா இருக்குது, ரெண்டும் ஒன்னா இருந்து போடுறேன். ஞான பிரகாசம், சுரூப பிரகாசம் அப்படின்னா கேட்டு போறான். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போறோம். அதனால இந்த மாதிரி மூணு கேள்வி வந்ததுன்னு மூணு விஷயமான எச்சரிக்கை கொண்டு வந்தால் அதுக்கு ரெண்டு அதிகரணங்கள், உபயலிங்காதிகரணம், அகிகுண்டாதிகரணம், இந்த ரெண்டு அதிகரணங்கள்னால மூணு கேள்விகளுக்கு சமாதானம். மூணு மூணு யுக்திகளால் வர தோஷங்கள், அந்த தோஷங்கள் எல்லாம் பரிகாரம் பண்ணுறாங்க. சம்சர்க்கத்தினால வர தோஷம், ஐக்கியத்தினால வர தோஷம், ஏகதாதி யுத்தம், அதனால வர தோஷம். அந்த மூணுத்தினால என்னென்ன தோஷம் வருதோ அந்த தோஷ வர்க்கங்களை உபாத்தியம் ரெண்டு அதிகரணங்களால பரிகரிக்கிறார். அதன் பிறகு கடைசி ரெண்டு அதிகரணம், பராதிகரணம் அதிகரணம், பலாதிகரணம் அதிகரணம். சொல்லிருக்காரு பராதிகரணம் என்னத்தோம், சர்வஸ்மாத் பிராப்தம், சர்வஸ்மாத் பிராப்தம், மதஸ்தமஸ்தாபி அதிகஸ்து தரிசனம், உயர்வர உயர்நலன் உடையவன் நலனவன். அவனுக்காட்டிலும் உயர்வே அற்றவன், யாருமே அவனுக்காக உகந்தவா கிடையாது. உயர்வர உயர்நலம் உடையவன், அதனாலேயே அவனுக்கு சமமானவன் கிடையாது. இதுதான் சுவாமி இந்திரமானார் சுவாபாவிக அனவதிகாரி கல்யாண குணகணா அப்படிங்கிறத சேர்க்கிறார். என்ன சார் சுவாமி காட்சியம் வச்சார் சுவாபாவிக அதிகாரியே கல்யாண குணகான்றதான் அந்த வாக்கியத்தை தான் நம்மளுடைய வாக்கியத்துக்கு அனுவாதமாக எடுத்துக்கணும். உயர்வரவியனுடையவன்றது வாக்கியம், நம்மளுடைய ஸ்ரீசக்தி, அந்த உயர்வர உயர்நலம் உடையவன் உணவன்ற வாக்கியத்துக்கு அர்த்தம் தான் எந்தவிதமான சுவாபாவிக அனுமதி அறிவி அப்படின்னு கல்யாண குணகணா. நம்ம ஸ்ரீமுஷம் ஆண்டவன் ஒரு புத்தகமே போட்ட எழுதியிருக்க உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்ற வாக்கியம் சொல்லும். இது திருவாரூரில் எத்தனை விதத்தில் வந்திருக்கு, அது அத்தனை எழுதினார். அது அத்தனைக்கும் வியாக்கியான முறை அவசப்பட்ட ஆண்டவன் என்னவோ பகல் சந்தர்ப்பம் திருவையன் முடியல, திருவையன் முடியல. என்கிட்ட சொல்லுவேன் யாராவது இருந்தா போவேன், நான் என்னாலும் எழுத முடியல, நான் சொல்றது மாதிரி எழுத சொல்லுவேன். நான் சொன்னேன் எழுத நாளில் ஒன்றும் வரணும் இல்லையே, ஏண்டா எனக்கு எப்போ தோணணுமோ அப்போ தானே வரணும், அதனால் பக்கத்துலேயே இருந்தால் தானே எனக்கு தோணுச்சே தானே சொல்ல முடியும். எல்லா சமயத்திலையும் எல்லாமே சிரிக்காது இருந்தோம், ஆனவனுக்கு எல்லா சமயத்திலும் சிரிக்கும், அவ்வளோ சூக்மே தான் இலவசமாக இருக்குது. அந்த மாதிரி அந்த மாதிரி எழுதிக்கிற சுவாமி அற்புதமான விஷயங்கள். அவர் திருப்பாள் யாக்கியான எழுதியிருக்கார், பெரிய லாங் சைஸ் நோட்டு இருக்கு பாருங்கள், அது ரெண்டு பெரிய நோட்டு ஒவ்வொன்றும் 200-300 பக்கம் இருக்கும். ரெண்டு நோட்டில் அவதாரிய மத்திர ஒரு 30-40 பக்கம் எழுதிட்டுருக்க, அதில் பிரமாணங்கள் தான் அதிகமாக இருக்குது. அந்த பிரமாணங்கள்லாம் யாக்கியானம் பண்ணணும்,
எதை கிரகிக்கிறது? ஏன்னா நானும் இப்ப இருக்கிற ஆனும் ரெண்டு பேரும் பார்த்து சொன்னேன், அதை எடுத்து காமிச்சேன். இதை புத்தகமா கூட நம்மளால போட முடியாது, அவ்வளோ விஷயம் கேட்டு. அதெல்லாம் திருப்பா 30 நாள் சொல்றோன்றவன் அதில் சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது, அவ்வளோ அபூர்வ விஷயங்கள் அப்படி எழுதிருக்கேன் சுவாமி. அதனால இதுதான் இவன் வந்து சர்வ பராதீனம் அறியணும். அதுல அப்ப தெரிஞ்சு வந்துடும் ஏன் இவன் வந்தான் பண்ணணும்னா, அவனை காட்டிலும் ஒத்தி ஒருத்தர் இருக்கட்டும், இவன் உபாயமா இருக்கட்டும், இவனை காட்டிலும் அடைய தகுந்தவன் வேற ஒருத்தன், இவனை காட்டிலும் உத்கிருஷ்டமா இருக்கக்கூடியவன் அவன்தான் பரமாத்மா. இந்த இதுல வரும் பரதேவதா பரமாத்ம அதிகாரம் சாராளியம் வரப்போகுது. ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிக சமதிகதா துல்லியதைக்கியம் திரையானாம் அந்நத்திர ஐஸ்வர்யம். அதாவது பெருமாளை காட்டிலும் அந்நத்திர, அல்லது இந்த மூணு பேர், அதாவது பெருமாள் சிவன் சதுர்முகன், இவா மூணு பேரை காட்டிலும் வேற ஒருத்தங்கிட்டதான் பிரம்மத்தொண்டு பிரம்மன்றது என்ன அப்படிங்கிற பேர்லாம் சொல்லுவார். அது அத்தனை கண்டிச்சிருக்க சொன்ன. அதனால அந்த பராதிகரணம் பரத்து சர்வஸ்மா பரத்துன்றது அது அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, எம்பெருமானுக்கு ஹீனத்துவம் வந்துடும். ஹீனத்துவம் என்ன அர்த்தம்? நீதமா இருக்கான், இறங்கினவனா இருக்கான், கீழே இருக்கான் அப்படின்னு வந்துடும். அது தோஷம் கேட்கிறார், அது தோஷம் சொல்லுவா, அந்த தோஷம் வரக்கூடாது இருக்கு. அதனாலதான் பராதிகரணம் வந்தது, பராதிகரணம். அதனால இது வந்து 8 அதிகரணங்கள் இருக்கு, அதனை இந்த 4 கடைசி 4 அதிகரணங்கள்ல 3வது மொத்தமாக 7வது இந்த பாதத்துல. அதனால அதுக்கு அந்த ஹீனத்துவத்தை தள்ளணும். மாதிரி எம்பெருமானுடைய சௌரத்தியம் சௌசல்யம், அந்த சௌரத்தியம் வந்துட்டுனா போருமா, பரத்துவன்றது எல்லாமே சித்திக்கும், வெறும் பரத்துவம் இருந்தாலும் போராது. சௌரத்தியம் நிச்சயம் வேணும், சௌரத்தியம் இருந்தால்தான் சௌசல்யம் நிற்கும், சௌசல்யம் இருந்தால்தான் நமக்கு பணப்பிரதத்துவன்றது அவனுக்கு நமக்கு தான் பணம் கொடுப்பான், அப்பதான் பணப்பிரதத்துவம் சித்திக்கும். அதனால இது அப்படியே ஒரு சங்கடி மாதிரி, முதல்ல சௌசல்யம், சௌசல்யத்தினால சௌரத்தியம், அதனால வாத்சல்யம், அதனால பலப்பிரதத்துவம், அதனால பலத்துவம், இப்படியே கோடிக்கின்றே போங்கோ. இந்த இதுல வரும் யாதவ பிரியத்துல வந்தே இருந்த அவன தினம் வல்லவி ஜனவல்லபம், அதை அப்படியே அச்சியானம் என்ற சுவாமித்வம் பரத்வம் சௌசல்யம் சௌரத்தியம் நானும் சொல்லப்படுறது அப்படின்னாலும் அச்சியானம் பண்ணிருக்க அவ்வளவு அற்புதம். அந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் 3/4 நேரமோ 1 நேரமோ எனக்கு வந்து அதை கொடுக்குற ஹைதராபாத்ல ஒரு ஸ்லோகம் தான், அதுக்கு அவ்வளோ நகை ஆச்சு. காரணம் அவ்வளோ விஷயம் ஐநரியம், அந்த பேர் சொன்னதெல்லாம் அப்படியே தேசியம் சாய்க்கிய சுகவத் படம் தகான்னு கிளி பேசுற மாதிரி அப்பேர் விஷயம் அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு எப்படியோ அறிய எனக்கு, என்ன தேசியம் சொன்னது சொன்னேன், பெருமாளத்தை சொன்னது. இது எதனால் சொல்லுவோம்? இந்த சௌலத்தியம் சௌசல்யம் வாத்சல்யம் பலப்பிரதத்துவம் பரத்துவம் இது அத்தனையும் சித்திக்கணும். அப்போ எம்பெருமானுடைய சௌலத்துக்கு சொன்னாதான் சித்திக்கும், அதுக்கு சௌசல்யம் வரும், அதுக்கு பலப்பிரதத்துவம் வரும். அதனால இவன் மகா உதாசீனன், அவதாரியன், அவதாரியன் எனக்கு இருக்கு. அந்த அவதாரியத்தை சொல்றதுக்காக இந்த அதிகரணம் வந்தது பலாதிகரணம். பலாதிகரணம் சூத்திரக்காரர் ரொம்ப அழகா பிரயோகம் பண்ற, பலம் அத்தகம் தான் இருக்க, மோட்ச பலம் முக்தி பலம் சொர்க்க பலம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. பலம் அத்தகம், அத்தகான பிரம்மத்துக்கு தேவை அர்த்தம். பலம்னாக்க எந்த பலமா இருந்தாலும், லௌகிகமோ வைதிகமோ ஆமஸ்திகமோ ஐகமோ. இப்போ பலன்றது இந்த விஷய சுகமோ அங்க மோட்ச பலனோ சொர்க்க பலனோ ஐக பலனோ எதுவுமே சொல்லல, பலன்னு காட்சிகள் சொல்றாரு. அழகான பதப்பிரயோகம், இன்னொருத்தம் எந்த பலனா இருந்தாலும் சரி, ஐகமோ ஆமஸ்திகமோ சொர்க்கமோ மோட்சமோ அல்லது வைதிகமோ லௌகிகமோ எதுவா இருந்தாலும் அவன் தான் பலன் அப்படின்னு சொல்ல போறேன்.
அப்படி சொன்னதுனால என்ன அர்த்தம், கொள்ள குறைவிலன் வேண்டி செல்லாம் தரும் கோதியில், கோதுனாக்க தோஷம், தோஷம் தோஷமற்ற மரங்களை கொடுக்கக்கூடியவன் பிரமாகன். அதனால சொல்ல போறோம் இப்படி இல்லாமல் சொல்லக்கூடிய மகள் ஔதாரியம், எப்பேற்பட்ட ஔதாரியம், சிவஸ்தான சொல்லு சொல்லிருக்க எந்தமானது உதாரணம் பேரும். ஏன் உதாரணம் பேருனாக்கா, ஊன்ன பிராட்டி அவனை தாரமா உடையன்றான், ஊன்ன பிராட்டி அந்த பிராட்டியுடைய தாரம் பத்னியா உடையவன், அதனாலதான் அவனுக்கு உதாரம், உதாரணம் பேரும் பெற்றான். அதனாலதான் மகன் ஔதாரியம் பெரும் வள்ளல், பெரும் வள்ளலா இருக்கான் அவன், அப்படி அள்ளி அள்ளி கொடுக்கிறான். அந்த மாதிரி அவனுடைய ஔதாரியம் இருக்கு. அந்த ஔதாரியம் எப்ப வரும், நம்ம கிட்ட வாத்சல்யம் இருந்தா வரும். எப்ப வாத்சல்யம் வரும், நம்ம கிட்ட சௌசீல்யம் இருந்தா வரும். எப்ப சௌசீல்யம் வரும், நம்ம கிட்ட சௌலத்தோடு இருந்தா வரும். இத்தனையும் சேர்ந்திருக்கிறதுனால எம்பெருமானுக்கு பரத்துவம் முக்கியமா இருக்கணும். அந்த பரத்துவத்தை மதன் அதிகாரத்தை சொன்ன பராதிகரணத்துல, அடுத்த அதிகரணத்துல பலாதிகரணம் சொல்றேன். இப்படி ரெண்டு அதிகரணங்கள்னாலையும் ஹீனத்துவமும் போறது, ஹீனத்துவம் சொன்னா அது போயிடும். அமாரி ஔதாரியஹானி, ஔதாரியமா அவனுக்கு கிடையாது அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னாக்க கிடையாது. இவனுக்கு ஔதாரியன்றது அள்ளி அள்ளி கொடுக்கிற ஔதாரியம் இருக்கு உனக்கு அப்படின்னு சாதிக்கிறதுனால எல்லாருமே அவனை உபாசிக்கலாம், அவனை அண்டலாம். ஔதாரியம் சொன்னதுனாலேயே அவனுக்கு சௌலபியமும் சௌசீரியமும் வாத்சல்யமும் எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அதனால சௌலபியம் முக்கியம். கொச்சு தேக்கிற சுவாமி கேட்கிறேன் சொல்லிட்டேன், கரத்தம் சுலபத்தியனம், சுலபத்தம் ததாத்தியன வகிதம் நோபகாரகம். கரத்தம் இல்லாத சௌலபியமோ, சௌலபியம் இல்லாத பரத்தமோ, அது இருந்தது என்ன, வெறும் பரத்தம் ஒன்று இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, சௌலபியம் ஒன்று இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ரெண்டு இருக்கணும், ரெண்டு இருந்ததுனாக்கா எல்லாம் அதில் அடைஞ்சிடும். என்ன அடைஞ்சிருக்கோம்னாக்கா, இந்த உபாசகன் இருக்கானே அவன் அனாயசமா பெருமாள் அண்டிருந்தான், பெருமாள் அண்டிருந்தான், நேரம் நெருங்கி பெருமாள் போய் எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம் பெருமாள். அதனால இந்த மாதிரியாக நாலு அதிகரணங்கள், நாலு அதிகரணங்கள்னால ரெண்டு பேடிகைகள் சொல்லப்படுறது. ரெண்டு பேடிகைகள்ல முதல்ல என்ன சொல்லப்பட்டதுன்னாக்க, முதல் ரெண்டு அதிகரணம் உபயலிங்க அதிகரணம் அகிலிங்கள் அதிகரணம், அதுல சொல்லப்படுறது ஒரு சேர்க்கை என்ன, அல்லது ஒரே வஸ்துவா ரெண்டா மாறுறதுன்றது, அல்லது சாதாத்தியம் ஏகதாத்தியம் பிரகாசம், அதனாலயோ இதனால தோஷம் வந்துருமே அப்படின்னு கேள்வி கேட்டா அதை அடைக்கிறது, நிராகரிக்கிறது, கண்டிக்கிறது, அது முதல் ரெண்டு அதிகரணம், அதனால சொல்லப்படுறது. அடுத்த ரெண்டு அதிகரணங்கள்னா வந்து பராதிகரணம் ஒண்ணும், அடுத்தது பலாதிகரணம் ஒண்ணும். பராதிகரணத்தினால எம்பெருமானுடைய சர்வஸ்வா தரத்துவம் ஜேஷ்டத்துவம் அது சொல்லப்படுறது, பரத்துவம் அது முக்கியம். பரத்துவம் இருக்கிறதுனால அவன் உபாசியம், பலப்பதத்தம் இருக்கிறதுனால அவனுடைய சௌலபியமான சொல்லப்படுறது. இப்படி பெரும் வள்ளல் தனமும் அந்த மாதிரி பரத்துவமும் ரெண்டும் ஒன்னா எம்பெருமான் இருக்கு அப்படின்னு சாதிக்கிறதுனால இந்த ரெண்டு அதிகரணங்களும் ரொம்ப விசேஷம். இப்படி அற்புதமான நல்ல ஞான குணங்கள் இந்த நாலு அதிகரணத்தினால சொல்லப்படுது அப்படிங்கிறத இந்த பேடிகாய பாகம் சொல்லி இந்த ஸ்லோகத்தை சாய்க்கிறார் சுவாமி. இப்ப இந்த ஸ்லோகம் பாருங்க, ஜந்தூனாம் ஜாகராதிஸ்திதிக பவதியதே வைசசம் தரிசிதம் தத் தத்துஸ்தானேஷு யோகேபி அனகசுபகுணம் ஜீவாத்மா சொல்லல அது தேவதையோ மனுஷனோ அல்லது மிருகமோ பட்சியோ தாவரமோ எதுவானாலும் ஜந்தூனாம் சாகராதி ஸ்திதிஷு, சாகரம் என்ன முடிச்சுட்டு இருக்கிறது, ஆதி ஆதிகத்தினால் மீது எல்லாம் ஜெயிக்கணும். அந்த ஸ்திதிஷு இருக்கும் சமயத்தில் எது வைசசம் பவதி, வைசசம்னா தோஷம் கஷ்டம்
துக்கம் அதெல்லாம் அது எது பதில் இது இருக்கோ தர்சிதம் சத்து அது இதுவரைக்கும் சொல்லப்பட்டது. அந்த வைராகிய பாகத்தில் ஆரம்பித்து போன அதிகரணம் முக்தாதிகரணம் அது பரிகரித்தம் தோஷங்கள்லாம் ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டது. அதெல்லாம் சத்தஸ்தானே யோகேஷ் அந்தந்த ஸ்தானம் அந்தந்த ஸ்தானம் தான் என்ன சொல்லணும் அப்படின்னா இவன் எந்தெந்த நிலையை எடுத்துக்கிறானோ ஜீவன் அந்தந்த நிலையில உடம்போட கூடதான் இருக்கான். அந்த உடம்பு சம்பந்தம் இருக்கு அது இவனுக்கும் இருக்கோ இவனுக்கும் இருக்கிறதுனால பரமாத்மாவுக்கும் அந்த யோகம் இருந்தாலும் சேர்க்கிறதுனாக்கா தோஷம் வந்துடுமே அப்படின்னு கேள்வி வரும். அப்படி வந்ததுன்னாக்கா அனக சுபகணம் அனகம் தோஷமற்ற தன்மை அகம்னா தோஷம் அனகம்னா தோஷமற்ற தன்மை ஹேயப்பிரத்தனை தன்னத்தம் அந்த ஹேயப்பிரத்தி நிர்தோஷத்துவம் ஹேயப்பிரத்தனைகத்துவம் அதே மாதிரி சுபகுணம் அதாவது சுபகுணத்துவம் கல்யாண குணகரம் மங்களகரமான குணங்கள் அவனுக்கு இருக்கு அனக சுபகுணமா இருக்கு. எது பிரம்மம் பிரம்மமானது அனக சுபகுணமா இருக்கு ஹேயப்பிரத்தனை கல்யாணமாக இருக்கின்றது. பிரம்ம அத்திர சம்சோத்தியதை இங்க சமயக்கு சோத்தியத்தை அற்புதமா சோதிக்கப்படுகிறது. காரணம் சாதாரண சோதனம் இல்லை இத தாண்டினாதான் உபாசனத்துக்கு நம்மளால போக முடியும். இதையே நம்ம தாண்டன என்ன நம்மளால உபாசனமே பண்ண முடியாது. நமக்கு உபாசனம் பண்ணணும்னாக்கா அதுக்குதான் இதுவே வேற சொல்லிட்டு முதல் இந்த பாதத்தில் சொல்லிட்டு ஏன்னா வித்யா பேதங்கள்லாம் சொல்லணும் அந்த ரூபம்லாம் நமக்கு சிந்திக்கணும் அந்த கல்யாண குணங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் இங்க வந்து பிரம்ம சம்சோத்தியது இந்த பாதத்துல இந்த நாலு அதிகாரங்கள்னாலும் சொல்லப்படுறது சோதிக்கப்பட்டு சொல்லப்படுறது ஸ்தாபிக்கப்படுறதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான். இப்படி ஸ்தாபிச்சாதான் நமக்கு ரொம்ப ஸ்பஷ்டமா முடியும். அதனால அதன் பிறகு உத்தர பேடிக்கையில அசியாம் பேடிக்காங்க இந்த பேடிக்கையில அதாவது ஹேய பிரச்சனைகள் தோன்றது முதல் நாலு அதிகரணங்கள்னால அடுத்த அதிகரணங்கள்னால சுபகுணத்தம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். முதல் நாலு அதிகரணங்கள்னால இப்பவோ கல்யாண குணம் அது இந்த நாலு அதிகரணங்கள்னால ரெண்டு பேடிக்கை முதல் நாள் அதிகரணம் ஒரு பேட்டிக்க அடுத்த நாள் அதிகரணம் இன்னொரு பேட்டிக்க இந்த நாலு அதிகரணங்கள்ல கூட கடைசி நாள் அதிகரணம் ரெண்டு ரெண்டு பேட்டிக்கையா பிரிச்சுக்கணும். அது சொல்ற சம்சர்க்கேச்சியாது மூடாகும் சம்சர்க்கம் என்ன அர்த்தம் அந்தந்த அவஸ்தையில் இருக்கக்கூடிய ஜீவன் அந்த எந்த எந்த அவஸ்தான் மனுஷனா இருக்கு மனுஷ சரியில எனக்கு இருக்கு இன்னொன்னு மிருகமா இருக்கு அது மாதிரி என் மனுஷனா இருந்தா கூட எனக்கு தூக்கம் இருக்கு விழிப்பு இருக்கு அது மாதிரி சொப்னம் இருக்கு மூச்சம் இருக்கு அந்த தசையில நான் அறிக்கை கூட அந்த உடம்போட நான் சேர்ந்திருக்கணும்லயோ அதுல பரமாத்மா உள்ள இருக்கணும்லயோ அதனால அந்த சரீர சம்பந்தம் வந்ததுன்னாக்கா அதுல வர்ற தோஷம் அது இந்த உபயோகிஞ்சாக்கிறதுனால சொல்லப்படுறது இந்த முதல் அதிகரணம். அதுக்கப்புறம் ஐகுண்டலாதிகரணம் ஆறாவது அதிகரணம் அந்த அதிகாரம் சொல்லப்படுறது என்னது அப்படின்னா ஐக்கிய தோஷம் ஐக்கியம் பாம்பு வயல் இருக்கட்டமே ஒரே பாம்பு அது எப்படி மாறும் ஒரு குடத்துல இருந்தவனே எப்படி இருக்கும் அது சுத்தின்னு இருக்கும் குடத்துல உள்ள பாம்பு உடுத்துன்றது குடத்துல பாம்பு வந்து படுத்துட்டு வர்றது எப்படி படுத்துக்கோம் உனக்கு அப்படியே சுத்தின்னு தான் படுத்துட்டு இருக்கோம் அதே வழி இருந்தாலும் நீண்டு இருக்கலாம் அது மாதிரி அதனால ஒரே வஸ்து எப்படி மாறி மாறி இருக்குமோ அந்த மாதிரி நிறுத்தி போட்டுமே பிரம்மத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கட்டமே ஒரே வஸ்து தான் பிரம்மம் அதுவே சேதன சேதனமா பார்த்துக்கு அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்கா அதுக்கு சமாதானம். அதே மாதிரி அங்கேயே அதே அதிகரணத்துல இந்த ஆதி இருக்கு சம்சர்க்க ஐக்கிய ஆதி மூலம் ஆதி என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஏகஜாதியத்துவம் ஏகஜாதியத்துவம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பிரகாசம் அங்க பிரகாசம் சொல்றான்
பிரம்மமும் பிரகாசமா இருக்கு, ஜீவனும் பிரகாசமா இருக்கு, அதனால ஒரே பிரகாசம் தானே, அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு போனவே ஏகாதிபத்தியம். இங்க ஐக்கியம் இல்லை, ஒரு குணத்தை வச்சுண்டு பிரகாசம் சுபாவம் ஒண்ணு வச்சோம். முதல்ல ஐக்கியம் சொன்னாக்கா திரவியமே ஒன்று, இங்க சுபாவம் சுபாவம் தான் ஒன்னா இருக்கு ஏகாதிபத்தியம்னா அப்படின்னு சொன்னா சுபாவ விஷயம் ஒன்று. அதனால இந்த கேள்வி மூணு கேள்விகள், ஒன்னு சேர்க்கை, இன்னொன்னு ஐக்கியம், இன்னொன்னு ஏகதாட்சியம், இந்த மூணுத்தினால வந்து கேள்விக்கு முதல் ரெண்டு அறிவுகள் உண்டு. உபாத்தியாம் தோஷவர்க்கான் பரிகரத்தி, சம்சத்தியாதி மூலம் தோஷவர்க்கான் உபாத்தியாம் பரிகரத்தி பரிகரிக்கிற தத்த அதன் பேர். அடுத்த ரெண்டு அறிவுகள் இருக்கு, ததக ஹீனத்த ஔதாரிய ஹானி, ஹீனத்துவம். இந்த ஹீனத்துவம் என்ன அர்த்தம், நீச்சமா இருக்கிறது, ஹீனமா இருக்கான் அவன் அப்படின்னு என்ன அர்த்தம், ரொம்ப கீழ்மையோட கீழ்மையில் இருக்கான், கீழானவன், கீழ்பட்டவன் அப்படின்லாம் வரும். அது அந்த கீழ்மையா இருக்கிறதுன்றது ரொம்ப தோஷம் வந்துடும். எந்தனமானே கீழ்மையானவன், தாழ்மையானவன், அவனை காட்டிலும் வசந்த வேற வச்சிருக்கான், அவன் தான் தரமாட்டான். நீங்க சொல்றக்க அந்த ஈனத்துவம் என்ன, அதுக்கப்புறம் அவதாரியம். அவதாரியம் என்பது பெரும் வல்லவன், ஆனால் நம்மளை படித்து எடுக்கிறானே வந்து தெரிவிக்கிறோம் செயல்பட்டு அப்புறமா அவள் என்ன பண்றோம், நான் இதுதான் எழுத போறேன், நான் படிக்க மாட்டேன் ஒண்ணும் பண்ண மாட்டேன், இதுதான் எழுத போறேன், ஃபீஸ் எவ்வளவு கட்டினாலும் அவங்க ஃபீஸை வந்து எடுத்து போடுறேன், எனக்கு ஆசை வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி எனக்கு நடக்கவே இல்லை, சொல்ல முடியும், நாம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், அதை பண்ணாம எதையோ பிரார்த்திச்சு நடக்குமா, நமக்கு பிரார்த்தம் என்னவோ அதுக்கேத்த மாதிரிதான் இருக்கும். அதனால பெருமாளுக்கு அவதாரியும் சொல்றதான், பெருமாளுக்கு அவதாரியா நம்மளாம் இந்த வருஷமா என்ன இருக்கும் உழவரன்னா இருக்கும், நாம எல்லா ஜாதியும் அப்படிதான். ஏதோ இந்த எதிர்ச்சி சொல்றா பாருங்க, துரோணாச்சார் சொன்னார் நகரத்துல ஒரு துஷனை கண்டுபிடிச்சிருந்தான்ற துரோண, துரோணனை பார்த்து ஒரு நல்லவனை கண்டுபிடிச்சிருந்தான், துரோணன் என்ன சொன்னான், ஏதாவது ஒரு தப்பு இருக்குதே அப்படின்னா, அந்த மாதிரி எதிர்ச்சி ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்கு, எப்படி அவன் கெட்டவன் ஆவான், நகரத்துல யாருமே கெட்டவன் இருக்க, எல்லாரும் நல்லவாதான், எல்லாருக்கும் நல்லவன் இருக்கு, அவாவா அந்த சுவார்த்தம்னு வர்ற சமயத்துல சில வணிகத்துல கெட்டகுணத்துக்கு அமைக்க வேண்டியதா இருக்கு, ஏன்னா தன் காரியம் நடக்குச்சு, மொத்தத்தில் யாருமே கெட்டவா கிடையாது, எல்லாருமே அவாவாளுடைய ஆங்கிள் இருந்து பாருங்க அப்ப தெரியும். கிரணம் கூட கிரடுறது நியாயம்ங்கிறான், ஏமாத்துறவன் தான் ஏமாத்துறது நியாயம்ன்றான், இப்படிதான் எல்லா இடத்துலயும் லோகத்துல. ஹீனத்து அவதாரிய ஹானி, இந்த மாதிரி பெருமாள் எண்ணிக்கையுமே உதாரணம் செய்வாங்க, அந்த உதாரணம் இல்லை அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்கா பரம் அப்பணயத்தை அதை தள்ளுற நிராகரிக்கிற யாருக்கு, நேத்து நேத்து நேதான் எந்திரமான் சர்வநேதா சர்வநேந்தா, அவனுக்கு வந்து ஹீனத்து அவதாரிய ஹானி, நேத்து தோஷவர்க்கான் பரிகரத்தி, நேத்து நீதியுக்தேன ஈனத்து ஔதாரியஹானி அபணயத்தை, நேதாவான எம்பெருமான் அவனுக்கு என்ன என்ன தோஷங்கள்லாம் சந்தேகிக்குமோ அது அத்தனையும் இந்த நீதி யுக்மேல, நீதி என்ன அதிகரணம் நியாயம், எது யுக்மன்ன ரெண்டு கடவி ரெண்டு கடவி ரெண்டு அதிகரணங்களால ஹீனத்துவத்தையும் ஔதாரியத்தையும் ஔதாரிய ஹீனத்துவத்தை கண்டனம் பண்ற, அவதாரியமே இல்லைன்னு வந்ததுங்க அதையும் கண்டனம் பண்ற. இந்த மாதிரியாக இந்த நாலு அதிகரணங்களுக்கு பேட்டிக பாகங்களும் இப்படி பண்ணப்படுது. இப்படி பேட்டிக நினைவுனால எந்திரமானுடைய கல்யாண குணமானது நந்தம் ஒன்றுங்க நிற்கிறது, அதுக்கோசம் தான் இந்த நாலு அதிகரணங்களும் வருது.
இது அந்த உபய லிங்காதிகரணம்ன்றது ரொம்ப உகந்த அதிகரணம், நாலு அதிகரணங்களும் உகந்தது. அதுல உபய லிங்காதிகரணம் பல அந்த இது இந்த அறிமுன்னல் அதிகரணம் ஏற்கனவே சொல்றோம் சில நடந்த இல்ல அம்சாதிகரணத்துலாம் வந்திருக்கு. அது ஜீவன அச்சு வந்தது. இங்க அஜேதனத்தை முதல்ல சேதனத்தை வச்சு அம்சாதிகரணம் சேதனமானது பரமாத்மாவுக்கு அம்சம் அப்படின்றது ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாகம் ஏழாவது அதிகரணம் அம்சாதிகரணம் அதுல சாட்சிக்கார் சூத்திரக்காரர். இப்போ அச்சேதனங்கள்லாம் எந்திரமானுக்கு அம்சமாக்கு அப்படிங்கிறத இந்த மாதத்துல ஐகுண்டலாதிகளுக்கு சொல்ற அதெல்லாம் சமாதானம் சொல்லக்கூடாது அதான் தெரியும். ஆனால் இந்த அதிகரணம் வேலிங்க அதிகரணம் இது தோஷத்தெல்லாம் போக்கடிச்சு எந்திரமான் எப்படி பெற்றவன் அப்படி காமிக்கிறது. பலாதிகரணமும் எந்திரமானுடைய கௌசல்யத்தை ஔதாரியத்தெல்லாம் அப்படி உத்கிருஷ்டமாக காமிச்சு கொடுக்கிறது. பராதிகரணமும் எந்திரமானுடைய பரத்திற்கு சாதிக்கிறது. அதனால நாலு அதிகரணமும் வசந்த அதிகரணங்கள் அதுல ரொம்ப விசேஷமாக கடைசி அதிகரணமும் இந்த முதல் அதிகரணம் உபயோகிக்காதிகரணம் இதுவும் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. இது ஒரு அதிகரணம் கூட சோழ போனது இல்லை. ஆனா இந்த குணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குதான் சொல்லப்பட்ட செய்யும். அதனால வந்த அதிக குணங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய இந்த நாலு அதிகரணங்களை ரெண்டு பேட்டியா பிரிச்சு இந்த ஸ்லோகத்துல சுவாமி இப்ப பாருங்க ஜந்தூனாம் ஜாக்கராதிஸ்து பவதியே லைசன்சம் தரிசிதம் தத்து சத்தஸ்தானேஷு யோகே ஜனகசுபகம் பிரம்மசம்சோத்யதேத்ரம் பரிஹரதி ததோ தோஷவர்க்காம் உபாத்யாம் ீனத்தௌவாரமதனயேதீர்ணேதுமாய கல்யாணகுணாலேஸ்ரீமே வெங்கடேஜாய வேதாந்தகுரவே நமஹா.